யுவி ஸ்டடி சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பள்ளிகளை வந்து மூட வந்து சொல்லியிருக்காங்க அந்த வீடியோல பார்க்க போறோம் எந்த மாவட்டங்களில் பள்ளி வந்து மூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க நண்பா அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் வரும் கல்வி சார்ந்த செய்திகள் நீங்க வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா கொரோனா தொற்று வந்து பரவிட்டே இருக்கு ரெண்டாம் மலையான வந்து பரவிட்டு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பள்ளிகளில் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம நியூஸ் கேள்விப்பட்டுட்டே இருப்போம் ஸோ பதினாறு மாணவர்கள் கொரோனா பதினைந்து மாணவி கொரோனா இருபது மாணவர்களுக்கு கொரோனா அப்படின்னு சொல்லி ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டங்களில் கொரோனா வந்து கூடியிருக்கு எந்த மாவட்டங்களில் பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் பார்த்தீங்கன்னா அம்மாம்பேட்டை ஸோ அங்க பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பார்த்தீங்கன்னா மேலும் முப்பத்தி ஆறு மாணவிகளை வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு அது மட்டும் இல்லாமல் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று இருபது மாணவிகளுக்கு வந்து பாதிக்கப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று மேலும் முப்பத்தி ஆறு மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அந்த இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை வந்து அளிக்கப்பட்டிருக்காங்க எப்போ திரும்ப வந்து பள்ளிகள் திறக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து இவ்வளோ மாணவர்களுக்கு ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸில் இவ்வளோ மாணவர்களுக்கு கொரோனா வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு எல்லாத்துமே பார்த்திங்கன்னா பரிசோதனை வந்து செய்யப்பட்டிருக்காங்க மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பரிசோதனை பண்ண இரநூறு பேரின் பரிசோதனை முடிவுகள் பார்த்தீங்கன்னா வர வேண்டி உள்ளதாக வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது இரநூறு பேருக்கு டெஸ்ட் எடுத்திருக்காங்க அந்த இரநூறு பேர் டெஸ்ட் எடுத்து இன்னும் வரலை அது வந்தால் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை பேருக்கு கொரோனா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் நேற்று பார்த்திங்கன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாணவிகள் பார்த்திங்கன்னா இருபது பேரில் இருந்து பதினாறு மாணவிகள் பார்த்திங்கன்னா தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரியில் பார்த்திங்கன்னா அனுபவிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பதினாறு பேர் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா சிகிச்சை பெற்றிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிவிப்பு வரும் பள்ளிகளை வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே நடத்துங்க அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வரும் ஏன்னா வந்து சொன்னாலும் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு ஏன்னா வந்து மார்ச் முடிய பொழுது அதுக்கப்புறம் ஏப்ரல் ஆரம்பிக்க போது தேர்தல் ஆரம்பிக்க ஆரம்பிக்கும் போது எப்பயும் போல் கோடை விடுமுறை அழிச்சிருவாங்க ஸோ இப்போயே கொஞ்சம் ஆரம்பத்திலே வந்து இது பண்ணாங்கன்னா நிறைய தொற்று எண்ணிக்கையை பரவுறது வந்து நம்ம வந்து தடுக்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ முக்கியமாக பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அண்டு டென்த்து லெவல்த்து டுவெல்த்து மாணவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன நீங்கள் தான் பள்ளிக்கு போகிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்